அனைத்து நண்பர்களுக்கும் என் வணக்கங்கள். இது சிவசக்தி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சேனல். இப்போ இந்த ஆறு பார்த்தீங்கன்னா நம்ம மேட்டூர் காவிரி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை செக்கானூர், அதாவது பார்த்தீங்கன்னா பூலாம்பட்டியிலேருந்து செக்கானூர் பேரேஜுக்கு போகிற இடையில இருக்கிற ஒரு பூலாம்பட்டியிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரொம்பவும் பிரம்மாண்டமாக ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்பவும் நேச்சுரலாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வாழை இலை இப்போ பார்த்தீங்கன்னா கிராமங்களில் எந்த ஒரு வீட்லேயும் எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழை மரம். இந்த வாழை மரங்கள் பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து எல்லா வீட்லேயுமே இருக்கும். ஒரு விருந்தினராகவோ ஒரு என்ன சொல்கிறது யாராவது வீட்டுக்கு தெரிஞ்சவங்க யார் வந்தாலும் சரி, ஒரு உணவு அப்படிங்கும்போது நிச்சயமாக அந்த வாழை இலையை வாழை இலையில வந்து சாப்பாடு பரிமாறுவாங்க. பட் நம்ம சிட்டிக்குள்ளே போனோம் அப்படின்னா நிறைய வீட்டில் வந்து அந்த மண்ணே இருக்காது, ஃபுல்லாக வந்து ஃப்ளோர் போட்டு தரையை போட்டு நல்லா டைல்ஸு போட்டு எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிடறாங்க. ஃபுல்லாக கேட்டு போட்டு காம்பவுண்ட் போட்டு ஃபுல்லாக வேலி போட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சிடறாங்க. உள்ளே ஒரு செடி கூட இருக்காது, ஒரு நிலத்தடி நீர் தொட்டி இருக்குதானுங்கிறதே டவுட்டு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ இருக்கிறோம். இப்போ மாநகராட்சி சைடெலாம் போயிட்டோம்னா வந்து வாழை மரங்கள் பார்க்குறது ரொம்ப சிரமம். ஒரு சாதாரண ஒரு மெஸ்ஸில் போய் கட்டினா கூட வாழையில் வந்து 3 ரூபா 4 ரூபாம்பாங்க, அந்த அளவுக்கு இருக்கிற சூழ்நிலைகள். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரேட் அதிகமாக வச்சு கூட விற்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஸோ வாழையில் வந்து அவ்வளோ ஒரு விலைக்கு வந்து விற்கிற இடத்துல கிராமங்களில் போனோம்னா சும்மா இப்போ ஒரு 2 இலை 3 இலை கேட்டால் கூட ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இலை பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 ரூபாயிலேருந்து 1.5 ரூபா 2 ரூபா இந்த மாதிரி கூட வாழையில் கிடைக்குது. நிறைய கிராமங்களில் இன்னமும் கிடைக்குது. அங்கேருந்து தான் வந்து ரெடி பர்ச்சேஸ் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து தான் வந்து மார்க்கெட்டில் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த வாழை இலையில் வந்து நம்ம அதிகமாக வந்து உணவு சாப்பிட்றோமா அப்படின்னா நிச்சயமே கிடையாது. அந்த வாழை மரம் வச்சிருக்கிற வீட்டிலேயே கூட பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து தட்டில் தான் சாப்பிடுவாங்க. டெய்லி ஒரு வாழை இலையில 3 நேரமும் சாப்பிட முடியாது. எனக்காவது ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்தால் மட்டும்தான் அந்த வாழை மரம் அந்த வாழை இலையில் வந்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி வாழை இலையில் சாப்பிட்றதுனால நமக்கு ஏதாவது பயன் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்குது. வாழை இலை அப்படிங்கிறது ஒரு கிருமி நாசினி. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம அந்த வாழை இலையில் வந்து உணவு எந்த ஒரு உணவு போட்டு சாப்பிட்டாலும் அந்த உணவில் சப்போஸ் நல்லா இப்போ உணவில் வந்து என்ன சொல்ல நச்சுக்கள் இருக்க வாய்ப்பில்லை, அப்படி இருந்தாலும் அந்த நச்சுக்களை அழிக்கக்கூடிய தன்மை வந்து அந்த வாழை இலைக்கு வந்து இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த வாழை இலையில் வந்து இப்போ வாழை இலையை வச்சு அதில் வந்து நம்ம சாப்பாடு வந்து ரொம்ப சூடாக வந்து பரிமாறும்போது கோலோ பெனால் அப்படிங்கிற அந்த 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 பச்சைத்தன்மை கொண்ட அந்த இது வந்து நம்மளுடைய அதாவது நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியாக அதேமாதிரி விட்டமின் அப்புறம் பார்த்தீங்கன்னா கால்சியம் இது போன்ற சத்துக்கள்லாம் நமக்கு வந்து அந்த உணவோடு சேர்ந்து நமக்கும் தருது, நம்ம உடலுக்கு ரொம்பவும் தருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இளநரை இப்போ பார்த்தீங்கன்னா கம்மி வயசில் நிறைய பேர் முடி நரைச்சி போயிடும் இல்லையா பாருங்க, எனக்கு கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறீங்களா வந்து வாழை இலையில் வந்து அதிகமாக உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த இளநரையெல்லாம் வந்து வருவது குறையும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து ரொம்பவும் வந்து வாழை இலை ரொம்பவும் பயன்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வாழை இலையில் சாப்பிட்டு இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 2-3 வாரம் ஆகுது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வாழை இலையில் வந்து இந்த பார்சல் பண்ணி தராங்களே உணவு அது வந்து ரொம்பவும் நல்லது. நம்ம அந்த வாழை இலையை பார்சல் பண்ணி நம்ம வீட்டுக்கோ இல்லை ஒரு கடைக்கோ ஒரு கம்பெனிக்கோ நம்ம கொண்டு போகும்போது போகிறதுக்கு எப்படி ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ளே அந்த வாழை இலையில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் வந்து அந்த உணவில் கலந்துரும். அப்படி நம்ம அந்த உணவை எடுத்துக்கும் போது நம்ம நிறைய சத்துக்கள் வந்து நம்ம உடலுக்கு வந்து கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில கிராமங்கள் வந்து பாம்பு கடிச்சது அப்படின்னா அந்த வாழைச்சாறு வந்து பயன்படுத்துகிறாங்க. இது வந்து இன்னும் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த மாதிரி தான் நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு இந்த வாழை இலையில் வந்து நிறைய சத்துக்கள், அந்த வாழை மரத்தில் வந்து எவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மந்தமான தன்மை அப்புறம் பார்த்தீங்கன்னா பித்தம் இந்த அழல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பித்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் வந்து இந்த வாழை இலையில் வந்து உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு அதெல்லாம் வந்து குறையுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வாழை இலையில் வந்து நம்ம டெய்லியும் சாப்பிட்றதுனால நமக்கு வந்து உடல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்றத வந்து நம்ம உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த வாழை இலையும் வந்து ஒரு உண்மைன்னு சொல்லலாம். இப்போ நிறைய கடையிலலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பிளாஸ்டிக் கவர்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து வாழை இலையில் வந்து சாப்பாடு இல்லாமல் ஒரு சில கடையில் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரெண்ட்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வாழை இலை இல்லாமல் இன்னுமே வந்து பிளேட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் கவர்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் இன்னும் பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இன்னும் பயன்படுத்திருக்காங்க. இதே வாழை இலையில் சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு வந்து ரொம்பவும் நல்லது. குழந்தைங்கள்லேருந்து நம்ம அதிகமாக வாழை இலையை பயன்படுத்தி குழந்தைங்கள்லேருந்து தந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறையா சத்துக்கள் கிடைக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா அந்த வாழை இலையில் இருக்கிற அந்த பச்சைத்தன்மை அதாவது பார்த்திங்கன்னா குளோரோபில் அப்படிம்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உணவை வந்து நம்ம சீரணம் அடைகிறதுக்கு நிறைய பயன்படுது. அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ தீக்காயங்கள் பண்ணுறாங்க இல்லையா, யாராவது தீ அவங்களே வந்து ஃபயர் வச்சுக்கிறாங்க இல்லையா, சூசைட் மாதிரி பண்ணுறாங்க, தீ பற்ற வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த தீக்காயங்களுக்கு வந்து
இந்த வாழை இலை வந்து ரொம்ப குளிர்ச்சியானது, அதனால தான் வந்து வாழை இலையை பயன்படுத்தி வாழை இலை வந்து படுக்க வைக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அந்த வாழை இலையினால வந்து தீக்காயங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இருக்காது, ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் வாழை இலையை பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் பிரச்சனை மற்றும் விதைப்பை போன்ற பிரச்சனைகளுக்கும் வந்து இந்த வாழை இலையை வந்து ரொம்பவும் பயன்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வாழை இலையில் வந்து நம்ம பார்சல் கட்டி நம்ம கொண்டு போகிறதுனால அந்த வாழை இலை அந்த உணவில் இருக்கிற அந்த ருசி தன்மை வந்து வந்து கடைசி வரைக்கும் வந்து அதே தன்மையோடு இருக்கும். இப்போ நிறைய நம்ம வந்து பிளாஸ்டிக் கேரி பேக்கு பிளாஸ்டிக் கவர்லாம் நம்ம பயன்படுத்துறதுனால நம்ம ஒரு டீயே பார்த்தீங்கன்னா இப்போ பிளாஸ்டிக் கவரில் ஒரு பார்சல் குடிக்கிறோம் அப்படின்னா அந்த அந்த டீயோட தன்மை வந்து பார்த்தீங்கன்னா டீயோட டேஸ்ட் தெரியும் நமக்கு, அந்த பிளாஸ்டிக்கோடைய டேஸ்ட் தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூஸ் தூரம் கப்பு அதே மாதிரி அந்த பிளாஸ்டிக் டம்ளர்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது டீ குடிக்கும்போது நமக்கு அந்த அந்த லைட்டாக அந்த மெழுகு வந்து மெல்ட் ஆகிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வரும், அதாவது ஒரிஜினலான டீ டேஸ்ட் வந்து வராது. ஆனால் அந்த வாழை இலையில பயன்படுத்துறதுனால நமக்கு வந்து அந்த ருசித்தன்மை வந்து 100% அப்படியே நமக்கு ரிட்டர்ன் தருது, அதனால் நமக்கு ரொம்பவும் வந்து சத்து உடையது. அதனால் வந்து நீங்கள் வாழை இலையை வந்து நீங்கள் கிடைச்சது அப்படின்னா நீங்கள் அதிகமாக வந்து வாழை இலையில் உணவு சாப்பிட பயன்படுத்துங்க, ரொம்பவும் நல்லது. நான் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.